ஸ்க்ரீன் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், கேமரா நகரவே கூடாது. ஸ்டேபிளா கேமரா செட் பண்ணிட்டு ஒரு பர்சன் வந்து இப்படி பண்ணிட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இதுக்கு இது மாதிரி கண்டிப்பா ஸ்டேபிள் கேமராவோட எந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்து அந்த வீடியோவை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப இந்த வீடியோ வச்சிருக்கேன், இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ல போட்டுக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ல போட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து என்னுடைய டைம் லைன்லயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டைம் லைன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பிளே ஆகும். இதுல நம்ம மெத் ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போறோம். இவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோல இந்த பர்சனை மட்டும் நம்ம பண்ண போறோம், நம்ம பிக்சலைட் ஆயிட்டு ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி பண்ண போறோம். இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இந்த ஷாட் தான் நமக்கு தேவை. இந்த ஷாட்ல நான் கரெக்டா இந்த இடத்துல ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃப்ரேமை செட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா ரெண்டு துண்டா கட் ஆயிடும். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இதோட நிறுத்திக்கலாம். நம்ம இதோட நிறுத்திக்கலாம், கட் பண்ணிக்கலாம் இதையும். அதுக்கப்புறம் இது தேவையில்லை, ஸ்டேபிள் பேக்ரவுண்ட் மட்டும் தேவை. இது மட்டும் நமக்கு தேவை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்து இதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பர்சன் போகிற மாதிரி இருக்கிறது தேவையில்லை நமக்கு, அதனால் டெலிட் பண்ணிடலாம். இப்போது ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணும்போது இந்த பர்சன் வர வீடியோவை மேலே வச்சுக்கோங்க, அடுத்த இந்த ஸ்கேட்டராக போகிற வீடியோவை இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கும், அந்த வீடியோ இங்க இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் வீடியோவும் இதையும் நீங்க நேரா வச்சுக்கணும், நேரா வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நீங்க போட்டோவை கூட இருந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இது என்ன பண்ணிக்கலாம், நீங்க இது நீங்க ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் வச்சு இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை கூட நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இது கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, அதனால நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல எப்படி இருக்கு, அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வர இடத்துல கூட வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்து போட்டு கூட நீங்க இதை எங்க எடுத்து வச்சுக்கலாம். ட்ரிம் பண்றதுக்கு முந்தைய நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, ஸ்டேபிளா கேமரா இருக்கிற மாதிரி பர்சன் வரத்துக்கு முன்னாடியே ஷேடோ இல்லாம கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த லேயர் எடுத்து வந்து கீழே போட்டுருங்க. இந்த லேயர் இதுக்கு நேரா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வச்சு. பிளே ஆகுது, பர்சன் வராது. இந்த ஷாட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷாட்ல மட்டும் ஸ்கேட்டரைஸ் பண்ணுவோம். எப்படி ஸ்கேட்டரைஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுமே ஜாயின்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ சென்டர்ல இருக்கிற அந்த இந்த வீடியோவை, இந்த இந்த சொடுக்கு போடுற மாதிரி இருக்கிற வீடியோவை நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இதுல ஃப்ரீஸ் ஃப்ரேம் சொல்லிட்டு மேலேயே இருக்கும். டைம்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம் அது ஆப்ஷன் இருக்கு, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நான் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு டைம் லைன் எங்கே இருக்கோ அங்கே வரும். நீங்கள் டைம் லைனை ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கணும், அப்போ தான் ஃப்ரீஸ் கரெக்டாக ஆகும். வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டைம் ஃப்ரீஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரில் இதை நம்ம பென் டூல் போட்டு மார்க் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, இந்த இவன் மட்டும்தான் வந்து என்ன ஆகணும், ஸ்கேட்டரைஸ் ஆகணும். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பென் டூல் எடுத்துக்கிறேன், ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ்ன்றது உங்களுக்கு சிங்கிள் ஃபோட்டோ தான் கணக்கு, சிங்கிள் ஃபோட்டோ தான் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். மீது எதுவுமே இந்த எந்த ஃப்ரேமுமே வந்து கரெக்டாக வராது. ஓகே, இப்போ பென்டூல் வச்சு யூஸ் பண்ணுறேன். பென்டூல் வச்சு இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு போட்டால் தான் பென்டூல் மாஸ்காக வரும், இல்லைன்னா ஷேப் லேயராக வரும். அதை பார்த்துக்கோங்க, இப்படி பென்டூல் போடுவோம். கொஞ்சம் அக்யூரட்டாக போனீங்கன்னா நல்லது, இல்லைனாலும் ஒரு பெருசாக தெரியாது. கொஞ்சம் எப்பயுமே பர்ஃபெக்ஷன் நமக்கு முக்கியம்.
அண்டூ பண்றது கண்ட்ரோல் செட் தான். நீங்க கண்ட்ரோல் செட் மட்டும் கொடுத்தாலே போதும். ரீடூ பண்றது கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட் இல்ல கண்ட்ரோல் ஆல்ட் செட் கொடுக்கலாம். இது ரோட்டோ போறதுக்கு இந்த மாதிரி தான் பென்டூல் போட்டு நம்ம ரோட்டோ போடுவோம். ரோட்டோவும் அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தும். எல்லா சாப்ட்வேர்லயும் பென்டூல் ரொம்ப சார். இது அவுட்புட் எப்படி சார் இருக்கும்? அவுட்புட் வந்து ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி வரும். ஒருத்தர் மறைஞ்சு போயிடுவார் அப்படியே சொடுக்கு முடிஞ்ச போட்ட உடனே அப்படியே மறைஞ்ச மாதிரி ஒரு டிசப்பியர் எஃபெக்ட். ஓகே சார். நீ ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இது ஒரு எக்ஸசைஸ். இன்னொன்று வந்து ஸ்பீட் ராம்பிங். ஒருத்தர் வந்து டக் டக் சார் ரோட்டோ சொன்னீங்கல்ல சார். ஆமா அது இந்த சாஃப்ட்வேர் இல்லையா இல்ல வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குதா சார்? அது நியூ மோக்கால நமக்கு பண்ணுவோம். மோக்கா ப்ரோல நியூக்லியோ வந்து நீங்க ரோட்டோ யூஸ் பண்ணுவீங்க. இதுல ரோட்டோ பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா அவங்க வந்து பண்ணணும். அதே மெத்தடு தான் இதுல ரோட்டோ போட. ரெண்டும் ஒரே மெத்தடு தான். அதுல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணலாம். பார்ட் பார்ட்டா தனித்தனியா இண்டிவிஜுவலா பண்ணலாம். இதுல நீங்க ஒர்க்கோட சேர்ந்து ரோட்டோ பண்ணுவீங்க அவ்வளவுதான். ரோட்டோன்றது இந்த மாதிரி தனியாக எடுக்கிறது தான். நான் மாஸ்க் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பண்ணுறேன் நான் அது பாரு. அதே பேக்ல இருக்கிற லேயரையும் ஆஃப் பண்ணுறேன் நான் அது பாரு. பேக்ரவுண்ட் மாஸ்க் ஆகிட்டான் அவன் தெரியுதா? இவன் மூவ் ஆக மாட்டான் இப்போ. ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அந்த லேயரை ஃப்ரீஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? அவன் வந்து பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டான். இப்போ நீ பேக்ரவுண்டில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பாரு. இந்த இடத்துல ஃபெதர் கூட கொடுக்க முடியும். மேலே இப்போ எப்படி ஃபெதர் கொடுக்க முடியும்னா மாஸ்க் லேயர் இந்த இடத்துல எனேபிள் பண்ணீங்கன்னா மாஸ்க்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். கண்ட்ரோல் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுனால மாஸ்க் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மாஸ்க் உள்ள பார்த்தீங்கன்னா மாஸ்க் பார்த்து மாஸ்க் ஃபெதர் கொடுத்துருக்காங்க. ஃபெதர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அதிகமாயிடும். இப்போ நீங்கள் வெளில கிளிக் பண்ணி பாருங்க, ஓரத்தில் ஸ்மூத்னஸ் இருக்கும். இப்போ மைனஸ்ல இருக்கணுமா ப்ளஸ்ல இருக்குமான்றதா நம்ம வேலை. இப்போ மைனஸ்ல வச்சிங்கன்னா மைனஸ்ல வைக்கிறது ஆப்ஷன் இல்லை. நம்ம அப்போ பென் டூல் வந்து உள்ள போட்டிருக்கணும். ஒரு 1 point வச்சிங்கன்னா ஃபெதர் ஓகே. இந்த லைட்டா ஸ்மூத்னஸ் அதிகமா இருக்கும் அதுக்காக. ஓகேவா? இந்த மாஸ்க் வச்சு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் ஃபெதர் ஆகுது. இதை எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறேன். போட்டோடனே இதை மறைஞ்சிடும். இப்போ மறையறதுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம இந்த பாத்து போட்டோம்ல அந்த லேயரில் நீங்கள் சிசி பிக்சல் பாலியும் போட்டுக்கலாம் இல்லை சிசி பால் எஃபெக்டும் போட்டுக்கலாம். எந்த லேயர் ஆன் போடல இல்லை சிசி ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு. இதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த லேயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்கேட்டரைஸ் ஆகும். ஸ்கேட்டரைஸ் ஆயிடுவான். மறைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். நான் அட்ஜஸ்ட் பண்ற பாருங்க. மறையறனா இவ்வளவுதான் விஷயம். இப்போ இது என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல இதை செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த டைம்ல நான் கரெக்டாக நிறுத்திக்கோங்க. வேல்யூ 0 இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு சாரி கீ ஃப்ரேம் முன்னாடியே வந்து டைம் லைன்ல கொஞ்சம் அப்படியே வருகட்டும். ஒரு எனக்கு தான் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அப்போ 30 வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக மறைஞ்சு போகிற மாதிரி பண்ணிடலாம். ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஸ்கேட்டரைஸும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்கேட்டரைஸ் மேலே நீங்கள் வேறு ஏதாவது கலர்லாம் போகணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். இதுக்கு மேலே தேவைப்படல பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். டக்குன்னு முடிஞ்சிச்சு. கீஃப்ரேம் செட் பண்ணலாம் இல்லையா? செட் பண்ணல சாரி கீஃப்ரேம் செட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே அது வந்துச்சு இல்லை இல்லை. கொஞ்சம் கேட்டரைஸில் கீஃப்ரேம் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 30% வச்சுக்கோங்க.
30 கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் தள்ளி தள்ளி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணீங்கனா நல்லா இருக்கும் பாருங்க லைவா தெரியும் அடுத்து ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபுல்லா வெயிட் விட்டுறேன் டிசப்பியர் ஆயிடும் பேக்ரவுண்ட்ல அந்த ஏரியாவே இருக்காது இதுல ட்விஸ்ட் பண்ணி போடுறதும் இருக்கும் ஸ்கேட்டர்ல மட்டும் அதனாலதான் இது சொன்னேன் இப்ப இதுவே வந்து சுத்திக்கிட்டே போற மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் நகரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல வச்சு ஒரு 359 வச்சுட்டு ஒரு 3 times இல்லை 2 times ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி சுத்திக்கிட்டே போகும் இப்படி சுத்திக்கிட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த லோடிங்ல இருக்கு ஏன் பிளாக் கலர்ல அந்த பால்ஸ் வருது அப்படின்னா அவனும் பிளாக்கு அவன் போட்டிருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே பிளாக்ன்றதுனால என்ன ஆகுதுன்னா பிளாக் கலர்ல வருது ஓகேவா நீங்க என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் அது வரும் ரெண்டு சுத்து சுத்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாத் ஸ்ட்ரோக் வந்து கண்ணுக்கு தெரியாது நீங்க அதை பார்க்க தேவையில்ல ஓகேவா சுத்திட்டு போதும் ரெண்டு சுத்து சுத்துது ரெண்டு சுத்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு சுத்து இருந்தாலே போதும் அது மாதிரி லெஃப்ட் இது ரைட் டு லெஃப்ட் போதும்னு நினைக்கிறேன் நீங்க மாத்தி கூட பார்க்கலாம் ஸ்கிரீன் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்கிரீன் ஆயிடும் அந்த லேயர் இதுல நீங்க சிசி பால் கூட போட்டுக்கலாம் எந்த ஸ்கேட்டர் எஃபெக்ட் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா பர்டிகுலர் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கு டிராப் கோடு டிராப் கோடு பிளகின் அது அதுல போனீங்கன்னா அதுல நீங்க நிறைய இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் வர மாதிரி காமிப்பாங்க பட்டர்ஃபிளை மாதிரி பறந்து போற மாதிரி இல்ல இந்த கலர் ஸ்மோக் போற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க அதெல்லாம் அதுல பிளகின்ல தான் வரும் டிஃபால்ட்டா நமக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ல வராது பிளகினோட சேர்ந்து வரும் அதை நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாலும் ஸ்கேட்டரை விட்டுட்டு வேற எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க பர்டிகுலர் இருக்கு என்கிட்ட அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரியல பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கு நீங்க போட்டு பார்ப்போம் என்னதான் பார்ப்போம் பாருங்க இதான் இந்த இடத்துல அந்த அப்படியே மறைஞ்சிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த பர்டிகுலர் வேணாம் ஃபயரிங்காக வருது இந்த பர்டிகுலர் தான் அது இதுல நிறைய எமீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க நிறைய டிஃப்ரென்ஸ் கூட இதுல இருக்கும் பார்ட்டிகல்ஸ்ல என்ன பார்ட்டிகல்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்றது இது பாருங்க க்ளோவோட வருது பாருங்க இதெல்லாம் வந்து பார்ட்டிகல் போறதுக்காக யூஸ் பண்றது இது நீங்க உட்காந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் பார்க்கணும் அதை அவதான் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்றது தெரியணும் அந்த டிராப் கொள்ளே பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கு இவ்வளவு எக்ஸசைசஸ் இருக்கு இந்த மாதிரிலாம் ஒன்னா பார்க்கணும் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க அவுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேட்டர் இல்ல லைவா தெரியும் ஏன்னா அது நான் வந்து ஃபுல்ல வச்சிருக்கேன் குவார்டர்ல வச்சு பிளே பண்றேன் எஃபெக்ட் எடுத்துட்டேன் நான் சிசி பிக்சல் பாலி இது செட் ஆகல பால் இதுதான் நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உடையாது இந்த இடத்துல எப்படி இருக்கும் நீங்க பால் சைஸ் மட்டும் குறைச்சு வச்சுக்கணும் கிரிட் ஸ்பேசிங் குறைச்சிட்டீங்கன்னா லைவா தெரியும் கெப்பாசிட்டி டிரான்ஸ்பரண்டா இருக்கு ஸ்கேட்டர் ஆயிடும்
அப்படியே இருக்கும். வால் சைஸ் இருக்கு, வால் சைஸ் நம்ம 50 வெச்சுக்கலாம். ஆதி வந்துரும். இதுல ஃபர்ஸ்ட்ல வெச்சிட்டேன் 0 இது இருக்கு. ஃபிட் ஸ்பேசிங் முடியணும். அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்போ ரிவர்ஸ் வந்து அசம்பிள் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ் ஃப்ரேம் போட்டு அப்ளை பண்ணிப்பீங்க. இவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ். புரியுதுல்ல? இது ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே பண்ண எக்ஸசைஸோட கண்டினியூஷன் தான். இதுல பாத்து மட்டும் போட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பீட் ராம்பிங் அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம். நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன், இந்த வீடியோ ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி ப்ளே, அதாவது நடந்து வருவான், ஒரு இடத்துல நிற்பான், மறுபடியும் உட்காருவான், மறுபடியும் ஏன் நடந்து போவான். இந்த மாதிரி நின்று நின்று ஒரு மோஷன் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நடந்து வரான். இப்போ இந்த மாதிரி என்ன ஷார்ட் நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹால்ட் பட்டன்லாம் காமிப்பாங்க. ஒரு கேரக்டர் ஒன்று வந்து நடந்து ஸ்பீடாக ஓடும், ஒரு இடத்துல நிற்கும், அப்புறம் ஸ்பீடாக ஓடும், ஒரு இடத்துல நிற்கும். இது வந்து ஸ்பீட் ரேம்பிங் சொல்லுவாங்க. ஸ்பீட் பண்ணிட்டு கேமராவில் ஒரு விஷயம் காமிக்குது. நடந்து இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பீட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நடந்து வந்தாச்சு, ஸ்டேபிள். இதை நிற்கிறேன், இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன், அடுத்து மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். உட்காந்தாச்சு, இது ஒரு கட் பண்ணிக்கிறேன். அதாவது செட்டில்டு பொசிஷன், மூவிங் பொசிஷன் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இது ஒரு பொசிஷன். மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறேன், இது ஒரு பொசிஷன். இது மாதிரி நீங்கள் செட்டில்டு பொசிஷன் எதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ மூவிங் பொசிஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னு தான் பார்ப்போம். மூவிங் பொசிஷன் 1:1 மூவிங் பொசிஷன் தான். இப்போ மூவிங் பொசிஷனில் இருக்குல்ல இந்த வீடியோ, இந்த வீடியோவை நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல டைம் ஸ்ட்ரிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுங்க. இதை கொடுத்து நம்ம ப்ரீமியர்ல ஸ்பீட் பண்ணுவோம்ல, அதுதான் பண்ண போறோம். ஆமா, ஸ்பீட் பண்ண போறோம். 200 வைக்கிறேன், 200 வச்சு எக்ஸ்டெண்ட் ஆகும். சாரி, அது என்ன பண்ணணும், பாதி வைக்கணும், 50 வச்சுக்கலாம். இல்லை நீங்க 20 கூட வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாயிடும். அதே மாதிரி எல்லாமே வந்து 20 வச்சுக்கோங்க. பேக் ஸ்கிரீன் வரும், அதனால இப்படி வச்சுக்கணும். ஓகே, இது இருக்கு. இப்ப நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்பீடா வரா வரா ஃபோர்ஸ் மோஷன் பிளர் பிளர் சிசி ஃபோர்ஸ் மோஷன் பிளர். இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க எந்தெந்த ட்ராக் எல்லாம் வந்து நீங்க சின்னதாக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே போட்டுருக்கு.
ஒன்ஸ் நீ உதர போட்டுட்டு இந்த வீடியோல இந்த ஃபோர்ஸ் மோஷன் தர்றதுக்கு இது வரும்போது எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ரெண்டு மூணா தெரியும். அதுதான் இது பண்ண போறோம். மோஷன் தெரில 8 சாம்பிள் வச்சிருக்காங்க, நான் அதிகமா வச்சுக்கிறேன். வச்சுட்டீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நான் அதிகமா தெரியும். அது மாதிரி டிகிரிஸ் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க, நேட்டிவ் பிளர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ஷட்டர் ஆங்கிள் தான் இது, இந்த கேமரா எடுக்கிற ஷட்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆப்ஷன் தான் இது. வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணா அப்படி மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது பஃபர் ஆகுது, வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியும். அதில் இன்னும் வைக்கணும் சார் ஒரு 150. ரெண்டு மூணா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இது எல்லாத்துலேயுமே நடுவில் அந்த மூவிங்கில் இருக்கிற இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட எனக்கு போதும், எண்ணு கொடுத்துட்றேன். எண்ணுன்றது ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ப்ளே ஆகுது, இது அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா நான் குவார்டரில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதிலே ப்ளே பண்ணுறதுனால பஃபர் ஆகுது. இப்போ அந்த ஷேக்கிங் இருக்கும் இதில், அந்த அந்த சிசி மோஷன் பிளர் பண்ணது, ஃபோர்ஸ் மோஷன் பிளர், ஃபோர்ஸில் வர்றதுக்காக. ஓகேவா, இது சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இது நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதை நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நான் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணல, அதனால ஒரு குவாலிட்டி இல்லாத வீடியோ மாதிரி தெரியுது. நீங்கள் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி இந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ சீக்வன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா பண்ணலாம். இது எனக்கு நான் தெரிஞ்ச இடத்துல ஒரு ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக எடுத்துருது. ஓகேவா, நீங்கள் போயிட்டு லைவ் லொக்கேஷனில் கூட எடுக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து மூவிங்கில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங்கில் கூட இருக்கலாம். கேமரா ரன்னிங்கில் இருக்கலாம், ஸ்டேபிள் கேமரா தான் போகணுன்ற அவசியம் இதில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் கேமரா போகிறதுக்கு பென்டூல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டேபிள் கேமரா தேவைப்படும். இது வந்து மூவிங்கில் இருக்கிறது தான். ரன்னிங்கில் கேமரா பிளானிங் பில்டிங்கில் இருக்கும்போது கூட நீங்கள் இந்த எஃபெக்டை பண்ண முடியும். ஓகேவா, இது ஸ்டேபிளாக இருக்குன்ற அவசியம் இல்லை.